வெல்கம் டு லக்ஷணிகா கிச்சன். இந்த வீடியோவில் காளா மீன் குழம்பு ரொம்பவே டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் டேஸ்டியாக, அதுவும் தக்காளிலாம் யூஸ் பண்ணாமல் மசாலா பொருள்லாம் வறுத்து அரைச்சி பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காளா மீன் அரை கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மஞ்சள் தூள் சேர்க்கும்போது கொஞ்சம் கவிச்சி ஸ்மெல் அவ்வளோவா இருக்காது. இது கூடவே சால்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம குழம்புலையும் சால்ட்டு சேர்ப்போம், பட் எந்த மீன் குழம்பு வச்சாலும் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மஞ்சள் தூள் சால்ட்டு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சிடலாம். அப்படி வைக்கும்போது மீன்லாம் நல்லா சால்ட்லாம் ஊறி நல்லாயிருக்கும் சாப்பிட. இன்னும் கொஞ்சம் காரம் சாப்பிட்றவங்க நீங்கள் கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், தனி மிளகாய் தூள் சேர்த்து கூட இந்த மாதிரி பிசறி வச்சுக்கலாம். நம்ம குழம்பு ரெடி பண்ணுற வரைக்கும் இது அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். மசாலா பொருள் அரைக்கணும். அதுக்கு கடாய் ஹீட் ஆனதும் 1/4 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன். அது கூட 1/4 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வறுத்துக்கலாம். வறுக்கும்போது கடுகெல்லாம் நல்லா வெடிச்சு வரும். ஆயிலெலாம் எதுவுமே சேர்க்காமல் ட்ரையான கடாயில் தான் இதை வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா கடுகு மிளகெல்லாம் பொரிஞ்சு வரும், ஃப்ளேவர் ஃபுல்லாக ஆனதும். இப்போ 1 ஸ்பூன் அளவு மல்லி சேர்த்துக்கலாம். தனியா, முழு தனியா சேர்த்துருக்கேன். கடுகெல்லாம் சேர்த்து அரைக்கும்போது நல்ல ஒரு மணமாக இருக்கும் குழம்பு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் மீடியம் ஃப்ளேமில் ஓரளவு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது தனியாக பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அதே கடாயில் திரும்ப கடாயில் 5-6 காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீரி சில்லி 5 எடுத்திருக்கேன், சாதாரண சில்லி 3 எடுத்திருக்கேன். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, கலர் கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கலாம். கடுகு மிளகு சீரகம்லாம் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணோம், பட் இந்த மிளகாய் ரோஸ்ட் பண்ணும்போது ஆயில் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். ஓரளவு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி கிடைக்கும். இப்போ இதையும் எடுத்து தனியாக பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். ரொம்ப வறுபட வேணாம், கலர் சேஞ்ச் ஆகாத மாதிரி. சூடு ஆறட்டும். இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கிறேன். இது கூட 10-15 வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கலாம். அதையுமே வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகாமல் ஓரளவு வறுத்து எடுத்துக்கலாம். அதையுமே சூடாகட்டும், தனியாக பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு, இது கூடவே துருவன தேங்காய் 1/4 ஸ்பூன் அளவு வச்சுக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே புளிப்புக்காக 1 நெல்லிக்காய் சைஸ் புளி அப்படியே டைரெக்டாக சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அதே கடாயில் நல்லெண்ணெய் 2-3 ஸ்பூன் அளவு விட்டுக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம தாளிப்புக்கு எதுவுமே சேர்க்கலை, சீரகம் கடுகு எல்லாமே நம்ம அரைச்சிட்டோம். ஸோ நீங்கள் வெங்காயம் சின்னதாகவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி நீல வாக்குலேயும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலர்லாம் வர வேணா லைட்டாக கண்ணாடி பதம் வந்ததும் இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீல வாக்கில் கீறி காரத்துக்காக சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி ரெட் சில்லியும் சேர்த்துருக்கோம், ஸோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம தக்காளியே சேர்க்கலை. ஸோ ஓரளவு நல்லா வதங்கினதும் நம்ம விழுது மாதிரி அரைச்சி எடுத்துருக்க மசாலா பொருள் சேர்த்துக்குவோம். இதில் தான் நம்ம புளியும் சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த வெங்காயத்து கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். புளி எல்லாமே நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு.
தண்ணி விட்டு தான் இந்த மாதிரி நல்லா திக்காக அரைச்சிருக்கேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த ஆயிலே வதக்கிக்கலாம். தேங்காயெல்லாம் நம்ம அரைச்சதுனால நல்லா ஒரு திக்கான பேஸ்ட்டு மாதிரி இருக்கும். ஸோ 2 நிமிஷத்துக்கு நல்லா ஆயில் பிரிஞ்சு வர மாதிரி வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்சியில் எல்லாமே க்ளீன் பண்ணி அந்த தண்ணியை தான் சேர்த்துக்கிறேன். குழம்பு கொஞ்சம் இது திக்காக இருக்க மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். குழம்பு ரொம்ப டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும். புளி அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு தான் சேர்த்துருக்கோம். அப்படியே ஹோலாக அரைச்சி சேர்க்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை மட்டும்தான் எக்ஸ்ட்ரா தெரியும். மற்ற மாதிரி எல்லாமே நல்லா அரைச்சாச்சு. இது கூட சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி மீன்லேயும் சால்ட்டு சேர்த்துருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா சேர்த்துட்டு செக் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுவோம். நல்லா கொதித்ததும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்துருச்சு. குழம்பு நல்லா ரெடியானதும் இந்த மாதிரி திக்காக. அதுக்கப்புறம் தான் நம்ம மீன் சேர்க்கணும். இதில் வெளில பச்சை ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறம் மீனை சேர்த்தா ஒரு 2 நிமிஷத்துலேயே அந்த ஹீட்லேயே மீன் நல்லா கொதித்து குக்காகி கிடச்சிரும். எப்போதுமே மீன் குழம்புக்கு குழம்பு நல்லா திக்காக இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் மீன் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப மீன் உடஞ்சி போகாது, அதே சேம் டைமே நல்லா குக் ஆயிரும். ஸோ இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சால்ட்டு போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதை அப்படியே டைரெக்டாக சேர்த்துக்கிறேன். நான் காளா மீன் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட என்ன மீன் இருக்கோ அந்த மீன் வச்சு நீங்கள் வஞ்சிர மீன், வவ்வா எதில் வேணாலும் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்புக்கு நிறைய இந்த மாதிரி மீன் சேர்க்கும்போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு. ஆல்ரெடி குழம்பு நல்லா ரெடியாக இருந்துச்சு. இதில் மீன் சேர்த்ததுக்கப்புறம் மீன்லாம் உடையாமல் நல்லா குக் ஆயிரும். கலர்ஃபுல்லான மீன் குழம்பு ரெடியாகிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லக்ஷணிகா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மீன் குழம்பு சாதம், இட்லி தோசை கூடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.